ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிவிஸ் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஷவர்மாவோட பேஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து குபூஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஷவர்மா பிரெட்டு இந்த மாதிரி நம்ம வாங்க. இந்த குபூஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்க்கலாம். நார்மலாக நம்ம மைதா வச்சு பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே மோஸ்ட்லி வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் பேஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கேன். வெது வெதுப்பான தண்ணி, அதாவது உங்கள் விரல் வச்சிங்கன்னா பொறுக்கக்கூடிய சூட்டில் இருக்கணும். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம ஈஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வழக்கம் போல் சொல்கிறது தான், உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டில் ரெண்டு வகை இருக்கும், அதில் வந்து நீங்கள் ட்ரை ஈஸ்ட் சூஸ் பண்ணி நீங்கள் ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸ்ட் வந்து குயிக்காக ஆக்டிவேட் ஆகும், நீங்கள் செய்கிற வந்து டிஷ் வந்து சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டுடுங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம். அது கூட உங்களுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன், அது கூடயே 1/2 கப்பு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். நான் ஏன் ரெண்டையும் ஒட்டுக்க எடுக்கலைன்னா மைதா ஹெல்த்தி கிடையாது, அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அது கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவு நீங்கள் எப்போ பிசைய ஆரம்பிச்சிங்கனாலும் உங்கள் கையில் கம்பல்சரி அது ஒட்டும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மைதாவோட இது சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்பாத்தி மாவு மாதிரி குயிக்காக நீங்கள் உங்களுக்கு வந்து மைதா மாவு சாஃப்டாக கிடைக்காது. ஸோ அதனால் தண்ணி சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி அதை பிசைஞ்சுக்குங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அதில் வந்து ஒரு 1-2 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டு மறுபடியும் பிசைய ஆரம்பிங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுறது கம்மியாகிடும். எப்போவுமே மாவோ சப்பாத்தி மாவோ எது பிணைஞ்சாலும் நீங்கள் வந்து பாத்திரத்தில் வச்சு பிணையாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் வச்சு பிணைங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மைதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழுத்து இழுத்து பிசையணும், அப்போ தான் வந்து நீங்கள் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அந்த க்ளூட்டன் இருக்கும் அதில், அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதாவது இழுவத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அதை பிணைஞ்சி வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் ராப் வச்சு நீங்கள் ரேப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. கிட்டத்தட்ட இதுவும் 1.5 மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் பண்ண விடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், மைதா வந்து டபுள் ஆகிருக்கு, இன்னும் வந்து சைஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்து இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணதுனால ஸோ அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ நல்லா அதை மறுபடியும் பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த சிலிக்கான் மேட்லேயே வந்து கொஞ்சம் மைதா மாவை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸ் பாலாக உருட்டி நான் வந்து அந்த இதை வந்து பரத்தி எடுக்க போகிறேன். எப்போவுமே நீங்கள் அந்த மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ நீங்கள் வந்து தொட்டு தேய்ப்பீங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதமாகறத நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம், மறுபடியும் சப்பாத்தி சுடும்போது நீங்கள் அதிலேயே தொட்டு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது மாவு. பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி ஒரு திக்னஸில் போடணும், ரொம்ப சன்னமாக போடக்கூடாது. ரொம்ப சன்னமாக போட்டிங்கன்னா அது வந்து சப்பாத்தி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் போட்டுங்க, போட்டுடுங்க. ஒரு சைடு பால் பாலாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர ஸ்டேஜில் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. பாருங்கள், இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நல்லா புஃப்னு எந்திரிக்கும் அது.
ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடையும் உங்களுக்கு பேக் ஆகிறது குக் ஆகிறது தெரியும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் வேறு இது பாத்திரத்துக்கு. ஸோ நல்லா ரெண்டு சைடும் குக் ஆகணும், ஏன்னா இது கோதுமை மாவு கிடையாது, மைதா மாவு ஆட் பண்ணதுனால குக் ஆகலைன்னா வயிற்று வலி வந்துடும். ஸோ அதனால் ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புஸ்ஸுன்னு வரும், இந்த மாதிரி வந்ததுனா தான் அது வந்து அந்த ஷவர்மாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பீட்டா ப்ரெட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, சேம் அதே இது தான் இது மெத்தடு. பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.